அத்திக்கடவாதினாசி நீர்ப்பாசன திட்டம் கிழக்கு பசுமை பயிரிடும் கரையை நோக்கி திறந்து வைக்கப்பட உள்ள மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமாகும். இது தாயுமான தமிழ்நாட்டின் நீர்வளத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு மிகவும் முக்கியமான வாய்ப்புகளை அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீர்ப்பாசன திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை, ஏனெனில் விவசாயம் மிகப்பெரிய பொருளாதார ஆதாரமாகும். இந்த திட்டம் காலாண்டுகளாக காத்திருந்த ஒரு பெரிய கனவாகும். ஏனெனில் விவசாயிகள் நீண்ட காலமாக தங்கள் நிலங்களில் தண்ணீர் கிடைக்காமல் துயரப்பட்டு வந்தனர். இதன் மூலம் விவசாய நிலங்களில் நீர் வழங்கப்படுவதால் பயிர்களின் விளைச்சல் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த திட்டம் சுற்றுப்புற மற்றும் நதிகளின் பாதுகாப்பில் ஒரு முக்கிய முன்னேற்றமாகவும் கருதப்படுகிறது. இந்திய மருத்துவ சங்கம் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். இந்திய மருத்துவ சங்கம் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இது மருத்துவர்களின் அதிகாரம், வேலை நிபந்தனைகள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் மருத்துவர்கள் தொடர்பாக வெளிப்படுத்தும் எதிர்ப்பை அடிப்படையாக கொண்டது. மருத்துவர்கள் மிகவும் கடினமான சூழல்களில் வேலை செய்கின்றனர். குறிப்பாக கொரோனா காலத்தில் அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் நீண்ட நேர கடமைகள் மிகவும் பிரசங்கப்படக்கூடியவை. அரசாங்கத்தின் பல்வேறு முடிவுகளை எதிர்த்து வருகிறது. குறிப்பாக மருத்துவ பாதுகாப்பு மற்றும் மருத்துவர்கள் தமக்கென உரிய பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் வேண்டி இந்த வேலை நிறுத்தம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுகாதார சேவைகளை பாதிக்கக்கூடும். இதன் காரணமாக அரசு மற்றும் பொதுமக்கள் இடையே முக்கியமான விவாதங்கள் நிகழக்கூடும். மத்திய அரசின் முக்கிய துறைகளின் செயலாளர் மாற்றம். மத்திய அரசு முக்கிய துறைகளின் செயலாளர்களை மாற்றியமைத்துள்ளது. இதுவே தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளில் அரசின் திட்டங்களை செயல்படுத்தவும் புதிய உத்தியோகஸ்தர்கள் மற்றும் ஆலோசகர்களின் பங்கு முக்கியமாக இருக்கும். இந்த செயலாளர் மாற்றங்கள் முக்கியமான நீக்கம் மற்றும் புதிய நியமனங்களை உள்ளடக்கியது. இது பல்வேறு துறைகளின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் ஆட்சி பொறுப்புகளை மேலும் பரப்பவும் உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய அரசின் செயலாளர்களின் நியமனம் மிகப்பெரிய பொறுப்புகள், அரசியல் மற்றும் சமூக பாதிப்புகளை உருவாக்கக்கூடியது. IPL தொடரில் பழைய விதிமுறைகள் மீண்டும் கொண்டு வர அதிக வாய்ப்பு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் IPL தொடரில் மீண்டும் பழைய விதிமுறைகளை கொண்டு வர அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த நடவடிக்கை ஏற்கனவே போட்டியில் நடந்த சில சர்ச்சைகளின் பின்னணியில் வருகிறது. IPL என்பது உலகின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான T20 கிரிக்கெட் தொடராகும். இதில் பங்கேற்கும் அணிகளும் வீரர்களும் மிகப்பெரிய விளம்பரம் மற்றும் பார்வையாளர்களின் ஆதரவை பெறுகின்றனர். IPL விதிமுறைகளை மாற்றுவது முக்கியமானது, ஏனெனில் இது போட்டியின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும். முந்தைய போட்டிகளில் சில விதிமுறைகள் சர்ச்சைக்கு உள்ளாகியிருந்தன. அவற்றின் மீதான விமர்சனங்களை கருத்தில் கொண்டு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் பழைய மற்றும் புதிய விதிமுறைகளை மாற்றி அமைக்க அதிக வாய்ப்புள்ளது. பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியருக்கு ரூபாய் 5 கோடி நஷ்டஈடு. ஏலான் மஸ்க் தலைமையிலான நிறுவனங்களில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியருக்கு அயர்லாந்து நீதிமன்றம் ரூபாய் 5 கோடி நஷ்டஈடு வழங்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏலான் மஸ்க் தன்னுடைய நிறுவனங்களில் ஊழியர்களிடம் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் நிறுவனத்தின் பல்வேறு நிலைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அடக்குவதற்கும் பிரசித்தி பெற்றவர். இதன் காரணமாக பல ஊழியர்கள் தங்களுடைய வேலை வாய்ப்புகளை இழந்து நஷ்டமடைந்தனர். இந்த தீர்ப்பு அயர்லாந்து மற்றும் பல்வேறு சர்வதேச நீதிமன்றங்களில் வேலை வாய்ப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்க்கும் ஒரு முக்கிய சம்பவமாக கருதப்படுகிறது. இது தொழிலாளர் உரிமைகள் மற்றும் சர்வதேச தொழிலாளர் பாதுகாப்பு கொள்கைகளுக்கு மிகவும் முக்கியமான தீர்ப்பாகும். இந்தியாவுக்கு புதிய ராக்கெட் கிடைத்திருப்பது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சிகள் மற்றும் புதுமைகள் அடிப்படையில் புதிய ராக்கெட் கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். பிரதமர் நரேந்திர மோடி இந்த அறிவிப்பை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். இந்த புதிய ராக்கெட் இந்தியாவின் ராணுவ கவர்ச்சி மற்றும் விஞ்ஞான ஆராய்ச்சிகளில் முக்கிய முன்னேற்றமாகவும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சர்வதேச நிலையை மேம்படுத்தவும் உதவும்.
இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள் சர்வதேச ரீதியில் முக்கியமான முறையில் மேலேறி வருகின்றன. இதில் இடம்பெறும் நவீன ராக்கெட்டுகள் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை மேலும் நிலைநாட்டும். இவற்றின் மூலம் இந்தியாவின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சி மற்றும் அதில் இடம்பெறும் மாற்றங்களை விரிவாக அறிவியலாம்.